சடுகுடு போட்டியில எனக்கு தான் வெற்றி. ஏன் சீதா, என் வெற்றியில உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் இங்க எப்படி காட்டிக்க முடியும்? வேற எங்க பின்ன என்னங்க, நீங்க ஆடுற விளையாட்டை நான் நேர்ல பார்த்து சந்தோஷப்படக்கூடாதா? யார் வர வேண்டாம்னு சொன்னா? வா என் பிளே கிரவுண்டுக்கு. இது இல்லாம எப்படி? நீங்க இதை கவனிக்க மாட்டீங்க, மத்தவங்க கவனிப்பாங்களே, அவங்களுக்கு அதுதானே வேலை. களங்கம் இல்லாம நீ பேசுற பேச்சில இருந்து நீ என்னை பத்தி எப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கேன்னு தெரியும். ஏன் சீதா, ஒன்னு ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினான், அந்த பெண் அவனை பத்தி ஏன் இப்படியெல்லாம் கற்பனை செய்யறான்? கணவரோட அன்பிட்டு இருக்கிற பெண்களுக்கு தன் குடும்பத்தை பத்தியும் தன் குழந்தைகளை பத்தியும் எத்தனையோ கவலை. வாழ துடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கு தன் வருங்கால கணவரை பத்தி கற்பனை செய்வதை விட வேற என்ன வேலை? சீதா, உன் எண்ணம் எனக்கு புரியுது. இப்பவே எங்க அப்பாட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ஆனா என் மூத்தவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் எப்படி கூடி சீக்கிரத்துல நம்ம வீட்டுல எட்டி மேல சத்தம் கேட்க போகுது. அந்த வாசுவை பழி வாங்கினாதான் என் மன சாந்தி அடையும். அதுக்கும் வழி இருக்கு. என்ன? ஒத்தாவுக்கும் இருக்கிற உறவை பிரிக்கணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீங்க நினைச்ச நிச்சயமா முடியும். உங்க வார்த்தையில எத்தனை பொண்களை மயக்கி அடிமையாக்கி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இந்த பொண்ணையே. ரங்கா, அடிப்பணியை வச்ச தீர்வேன். என்னது ரங்கா? இது சீதா கொண்டு வந்த பையன் மாதிரி தெரியுது. அவ போனதுக்கு அப்புறம் அந்த பையன் யாருக்கு வேணும்? எடுத்து குப்பத்தட்டல போடு. எப்படி வர முடியும்? செய்ய வேண்டாமா? அப்படி சொல்லு. இதுல இருக்கிறது யாரு? எங்க அப்பா. அப்பா நான் பல்லு 16 கிலோ உதுத்துருவேன். கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இந்த பொண்ணு ஒரு மகன் இல்லைன்னா இந்த படத்தை பார்த்த உடனே இவர்தான் எங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் செட்டப்டா. யாரோ இவளை தயார் பண்ணி இங்க அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் கொள்ளை அடிக்கலான்னு. இப்ப உண்மையான சீதா வந்துட்டா. ஐயோ, இது என்ன சோதனை? அனாதைய வந்து எனக்கு ஆதரவு கொடுக்க இடம் கிடைச்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை எழுந்த துன்பத்தை கூட மறந்து சொந்த வீடு மாதிரி நினைச்சு எவ்வளவோ சந்தோஷமா இருந்தேன். அதுக்கெடுத்து என்ன நடுத்தரில் நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க. ஐயா, சத்தியமா சொல்றேன், நான் தான் சீதா. அந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா. இல்ல, அவ போய் சொல்ற, என் பேர் தான் சீதா, நான் தான் புண்ணசாமியோட பொண்ணு. இல்ல ஐயா, எனக்கு அனுமதி கொடுங்க. எங்க ஊருக்கு போய் தெரிஞ்சவங்களை அழிச்சிட்டு வந்து நான் தான் சீதான்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். தப்பிச்சு போறதுக்கு தந்திரம் பண்ற, அவளை விடாதீங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் எல்லாம் போலீஸ்ல ஒப்படைக்கணும். என் பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன பித்தலாட்டம் பண்ணிருக்கா? வாய மூடு. பேசாத, சதி திட்டம் போட்டு இங்க சாப்பிட்டது போதும். வேஷம் கலைஞ்சு போச்சு. ஐயா, இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். ஆனா நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போவேன். அதுக்குள்ள இருக்கிறத ஏதாவது சுட்டின்னு போலான்னு பாக்குறியா? போவலையா? இல்லன்னா அந்த பொண்ணு விட்டு கழுத்து பிடிச்சி தள்ளுவேன். அம்மா, நீங்களே சொல்லுங்க,
நான் சீதா இல்லையா? அந்த போட்டோல இருக்கிறது எங்க அப்பா இல்லையா? நான் குற்றவாளியா? சொல்லுங்க அம்மா சொல்லுங்க. ஏன் நீங்களும் பேசாம இருக்கீங்க? அப்போ அப்போ நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? இல்லை அம்மா, உண்மை என்னதுன்னு தெரியற வரையில நான் யார் மேலையும் சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகத்தை பத்தி எனக்கு தெரியும். இவ்வளவு குழப்பத்துக்கு அந்த பொண்ணு சாமி தான் காரணம். செத்ததுதான் செத்தாரு, அவரால் இவ்வளவு பெரிய தொல்லையா? அந்த மனுஷனுக்கு மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா வயசுக்கு வந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு அனுப்பி அவளை காப்பாத்துங்க லெட்டர் எழுதுவாரா? அப்பா இவதான் உண்மையான சீதாப்பா. எனக்கு மூளையே குழம்பி போயிருக்கு, ஒன்னும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், அவன் சொல்றதையும் கேப்போம். நீ என்ன தம்பி சொல்ற? அம்மா, பெத்த தகப்பனை திட்டத எந்த பெண்ணாலும் கேட்டிருக்க முடியுமா? அதனால்தான் அது ஓடிடுச்சு. அவதான் உண்மையான சீதா. இத பாருங்க, சரியான பாயிண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், எங்க அப்பா நினைச்சு அழுது அழுது என் கண்ணீர் வத்தி போச்சு. அவ புதுசா அழறா, அதனால பொங்கிக்கிட்டு வருது. அப்படியே நான் அழறேன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா போச்சிடுவாரா? நீலிக்கு கண்ணீர் நெத்திலேன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது தன் மேல ஏற்பட்ட சந்தேகம் தீரட்டும். அவ துடிக்கிறான், அந்த மாதிரி எனக்கு நடிக்க தெரியுமா? டேய் பா, வெளிய போய் பாரு. அந்த டூப்ளிகேட் சீதா அங்க நின்னுகிட்டே தான் கழுதா. இத பாருங்க, அந்த பொண்ணு பொன்னுசாமியோட மகளோ இல்லையோ, இதுவரையில அவளால நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல. அவ குடும்பத்தோட குடும்பமா பழகிட்டான். அவளை போக சொல்றது அவளை நல்லா இல்ல. அம்மா சொல்ற நியாயம்தான்ப்பா. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விரட்டுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஒருவேளை அஞ்சது உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும், அவ்வளவுதான். இது என்னடா நீ சொல்றேன்னு? அந்த போட்டோவையும் மூணு நாள் டைம் கொடுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த சிஐடி வேலை நீயே பார்த்து என் கோலப்பட்ட தீருடா. இந்தாங்க ஐயா, எதுக்கு வீண் சிரமம்? அவ முதல்ல வந்துட்டா, அதனால அவளே சீதாவா இருக்கட்டும். ஏதோ எங்க அப்பா ரொம்ப பிரமாதமா சொன்னாரிங்கிறதுக்காக நான் வந்தேன். நான் போறேன். அப்புறம் உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை தவறி போடும். பேர் எனக்கு வந்துடும். நீ பத்திரமா இங்கே இருமா. அடி அடிச்சு போல அடிச்சு முடி. அதன் எதிரொலியை பார்த்து உண்மையை நிரூபிக்கத்தான் அப்படி சொன்னேன். தவறா நினைச்சிட்டேன். உண்மையோ பொய்யோ தயவு செஞ்சு இன்னியோட என்ன மறந்துடுங்க. சீதா சீதா, நீ பொன்னுசாமியோட மகள்ங்கிறதுக்காக உன்னை நான் விரும்பல. அவருக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். அதுக்காக நான் உன்னை வெறுக்கணும் மறக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எங்க அப்பாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க என்ன நம்பலையா? நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அப்பாவை எப்படி நம்ப வைக்கிறது? அவ நம்பலைன்னா நம் எதிர்காலம் என்ன ஆகும் சொல்லு சீதா சொல்லு. என் வாழ்க்கையே பிரச்சனையாயிடுச்சு. அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. சீதா அழாத. சீதா சீதா, எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு வழிகாண வேண்டியதான் நம்முடைய கடமை. கொஞ்ச நேரத்துல என்ன கலக்கு கலக்கிட்ட? ஆமா, எங்க அப்பாவை பத்தி பேசினா கோவம் வராதா? உங்க அப்பாவை பத்தி பேசினா மட்டும்தான் கோவம் வருமா? அதுதானே. ஆமா சீதா, உண்மை சொல்லு, இது உங்க அப்பா தானே? மறுபடி ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பாவே தான். இந்த போட்டோ அந்த பொண்ணு கையில எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது என்ன கேட்டா? ஞாபகம் வருது, அன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தனை அடிச்சு வெறுக்கினீங்களே. ரங்க. அவன் வீட்டுல என் பேக மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே எங்க அப்பாவோட போட்டு இருந்தது. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். சரி, நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறேன். வரட்டுமா சீதா? நான் வர்றதுக்கு முன்னால அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு நீ பாட்டுக்கு போயிட்ட என்ன செஞ்சிடுவீங்க? உயிரை விட்டுருவேன். விளையாட்டுல உண்மையத்தான் சொல்றேன். எங்க அப்பா? எங்க அப்பா ஏமாத்த முடியாது. போ வெளியே. அம்மா, நான் அவனுக்கு என்ன கெடுதல் செய்தேன்? ஏன் என் வாழ்க்கையில இப்படி குறுக்கிடுறேன்? நீயும் என் மாதிரி ஒரு பெண் தானே, உனக்கு இரக்கம் இல்லையா? என் பேரை சொல்லி கொள்ள அடிக்க வந்த ஒரு மோசக்காரிக்கு நான் இரக்கம் காட்டுறதா? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ ஒரு துரும்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. என் பேர் தான் சீதா, நான் தான் இங்க வாழ வேண்டிய. நீ போயிடு இங்க இருந்து. நான் தான் சீதான்னு என்கிட்டயே சொல்றியே, இப்படிப்பட்ட தைரியம் ஒரு பெண்ணுக்கு இருக்கலாமா? இத பாருமா, உன்னை என் சகோதரி மாதிரி நினைச்சு சொல்றேன். நீ யாருன்னு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா? இன்னும் என்ன பேசிட்டு இருக்கேன்?
என்னம்மா இது? அம்மா, என்ன நடந்துச்சு? சொல்லம்மா. நான் சொல்றேன் அம்மா, அவ என்னை வீட்டை விட்டு போக சொன்னா நான் போக முடியாதுன்னு சொன்னேன். உங்களை பார்த்ததும் தானா ஓடி வந்து விழுந்துட்டு பாசாங்க பண்றாம்மா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது. யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம். ஒரு முடிவு தெரியற வரையில ரெண்டு பேரும் இங்கே இருங்க. அம்மா, எங்க அப்பாவே அவங்க அப்பான்னு சொல்ற பெரிய மோசக்காரியா இருப்பா போல இருக்கே. யார் மோசம் செய்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்காது. நீ வாமா.